என்சிபி காங்கிரஸோடு சேர்ந்து 2 வருஷம் முதலமைச்சராக இருந்தது. பச்சை அயோக்கியத்தனம் உத்தவ் தாக்கரே சொன்னது, பீப்புள்ஸ் மேண்டேட்டுக்கு எதிரான. ஆனால் இன்றைக்கி பிஜேபி பண்ணுற அட்டூழியம் அதே சிவசேனாவை காசை கொடுத்து உடச்சி வாங்குறதுன்றது அதுவும் அட்டூழியம். நாங்கள் தான் உண்மையான இந்துத்துவா, இந்துக்கள் மத்தியில் சண்டையை மூட்டி வர்றது தான் பாஜகவுடைய கொள்கையாக இருக்குது. எப்படி வந்து நீ வந்து காங்கிரஸோடையும் என்சிபியோடையும் சேர்ந்துக்கிட்டு உண்மையான இந்துத்துவ பார்ட்டின்னு சொல்லுவேன், உன் அளவுகோல்லேருந்து நான் சொல்கிறேன். அதிகாரத்தில் அடிமையாக இருக்கிறத விட மக்களுக்கு குரல் கொடுக்குற ஒரு போராளியே இருந்துட்டு போயிடலாம். இந்த வியாகரணத்தெல்லாம் பவர் இல்லை இல்லாதப்ப பேசுவாங்க. இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா அமைப்புகளும் இன்று மோடி காலடியில் விழுந்து கிடக்கின்றன. பிஜேபியோட தொங்கு சதை கை கூலி தான் எலெக்ஷன் கமிஷன். பெரும்பான்மை பக்கம்தான் வந்து தேர்தல் ஆணையம் நிற்கும் அப்படின்னா இங்கே அதிமுக இபிஎஸ் பக்கம்லாம் நின்றுக்கணும் தேர்தல் ஆணையம். நாளைக்கு எங்கேயும் எதிரொலிக்காது. இப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது உனக்கு என்னடா அவசரம்? ஒருத்தரை கட்டி பிடிக்கிறாங்கன்னு என்னது? அன்பு செலுத்துறது. ஆனால் அன்பு செலுத்துகிற அந்த திருதராஷ்டிர ஆலிங்கனம்ன்றது என்னன்னா, கட்டி பிடிக்கும் போது அன்பு செலுத்தும் போது அதை அழிக்கிறது. அதுக்கு பேர் திருதராஷ்டிர ஆலிங்கனம். அப்படி தான் சிவசேனா அழிஞ்சுது. நாளை அதிமுக லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சிவசேனா கட்சி விவகாரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்காங்க. சிண்டே தரப்புக்கு தான் அதிகமான பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய பெயரையும் சின்னத்தையும் சிண்டே தரப்புக்கே கொடுத்துருக்காங்க. இதை எதிர்த்து உத்தவ் தாக்கரே தரப்பில் சஞ்சய் ராவத் என்ன சொல்கிறாருன்னா, 2000 கோடி ரூபாய்க்கு பரிவர்த்தனைகளும் ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருக்கு, இது உறுதியாக நான் சொல்கிறேன், இன்னும் பல தகவல்கள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆம், சிவசேனா கட்சி கடந்த ஜூன் மாதம் 2 உடைந்தது. முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் மற்றும் என்சிபி சரத்பவார் கட்சியுடன் சேர்ந்து வைத்திருந்த ஆட்சி கவிழ்ந்தது. ஏக்நாத் ஷிண்டே உத்தவ் தாக்கரேவோட சிவசேனாவில் இருந்த ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவோட 56 எம்எல்ஏஸில் கிட்டத்தட்ட 40 பேரை உடச்சி எடுத்துக்கிட்டு போய் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய 105 ஆதரவோட முதலமைச்சராக பொறுப்பேற்றாரு. இதில் யார் வந்து உண்மையான சிவசேனா என்கின்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அதாவது வந்து உச்சநீதிமன்றமும் அவர்கள் அந்த வழக்கில் விசாரணையை இன்னும் 4-5 நாட்களில் தான் தொடங்க இருக்கிறது. அதாவது இந்த ஜூன் மாதம் நடந்த இந்த கலைபுரத்தில் 56 பேரில் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே வெளியேறி உத்தவ் தாக்கரே விட்டு வந்து வெளியேறி ஷிண்டே கிட்ட போன பிறகு இரண்டு தரப்பும் சிவசேனா கட்சியின் பெயர் மற்றும் சின்னமான அம்பு வில் எங்களுக்கு தான் சொந்தம் என்று எலெக்ஷன் கமிஷன் அணுகினப்போ எலெக்ஷன் கமிஷன் அந்த இதை வந்து பேரையும் இது சின்னத்தையும் வந்து ஒரு பை எலெக்ஷன் வந்தப்போ இவங்க அப்ரோச் பண்ணப்போ முடக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு பேருக்கும் வந்து சின்னங்களை ஒதுக்கியது. மூல வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் 4-5 நாளில் விசாரணைக்கு வரக்கூடிய நிலைமையில் மூல வழக்கு இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் திடீர்னு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவசர அவசரமாக 17 அவசரப்பட்டு எதற்காக தேர்தல் ஆணையம் ஷிண்டேவுடைய சிவசேனா தான் ஒரிஜினல் சிவசேனா அவை பெயரையும் அந்த சிம்பல் ரொம்ப முக்கியம், எமோஷனலான இஷ்யூ அது, வில் அம்பையும் வந்து இவருக்கு ஷிண்டேக்கு ஒதுக்கி விட்டது. அதுக்கு காரணமாக அவங்க சொன்னது வந்து பெரும்பாலான எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு. இதற்கு பதிலடியாக சஞ்சய் ராவத் உத்தவ் தாக்கரே நெருங்கிய சகா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸில் 3 சிறையில் இருந்துட்டு வந்தவர், அவர் பேசும்போது தான் என்ன சொல்கிறாரு, 2000 கோடி கை மாறியிருக்கு, அதனால தான் வந்து இந்த சிம்பலையும் பெயரையும் ஷிண்டே சிவசேனாக்கு அவங்க கொடுத்துருங்க. இப்போ இதில் என்னென்னா ரெண்டு வியாகியானங்களை சொல்கிறாங்க. ஒன்று வந்து அவர் 2000 கோடி போயிருக்குன்றது எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருக்குன்னு நேரடியாக அவர் அப்படி சொல்கிறதா எடுத்துக்கக்கூடாது. அவர் எதை மீன் பண்ணுறாருனா, கடந்த ஜூன் மாதம் வந்து சிவசேனாவோட 56 எம்எல்ஏக்களை 40 பேர் கிட்டத்தட்ட பிரிஞ்சு போய் பிஜேபியோட சேர்ந்து இன்றைக்கி ஆட்சியை அமைச்சிருக்காங்க. அதில் அந்த 40 எம்எல்ஏக்களுக்கு இல்லை, ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி, 40×50 2000 கோடி செலவு பண்ணாங்கன்றதை தான் அவர் அப்படி மீன் பண்ணுறாரு. மாறாக எலெக்ஷன் கமிஷனுக்கு 2000 ரூபா போட்டியில் கொடுத்தாரு நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடாதுன்னு ஒரு வியாகியானம் வருது. இன்னொரு வியாகியானம் என்னென்னா, அவர் இந்த 2000 கோடின்றது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கும் சேர்த்து கொடுத்தது தான் சொல்கிறாருன்றாங்க. பட் அதுக்கு வலு குறைவானதாக தான் இருக்குது அந்த வாதத்தில். அந்த இப்போ அந்த குரல் எழுப்பக்கூடியவர்களுடைய குரல் ஓசைகளுமே வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. வேற அவர் எதை மீன் பண்ணுறாருன்னா,
2000 கோடி ரூபாய் அவர்கள் கொடுத்தது என்பது ஜூன் மாதம் ஆட்சியை கவுத்தாங்கல்ல 56 எம்எல்ஏல 40 பேரை பிரித்து அவங்கள அகமதாபாத்தில் வச்சுருந்தாங்க, கோவாவில் வச்சுருந்தாங்க, குவாஹாட்டியில் வச்சுருந்தாங்க. அப்புறம் தான் அவர் கவுந்து போய் போகிறாருன்னு தெரிஞ்சு அவர் ரிசைன் பண்ண பிறகு தான் மகாராஷ்டிராக்குள்ளேயே அவங்க வந்தாங்க. ஸோ அந்த 2000 கோடின்றது ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடின்னு ஜூன் மாதம் பிரிக்கும்போது கொடுத்த பரிசு. அதுதான் இன்றைக்கி வேலை செய்துன்றது தான் எதிர்கட்சிகளுடைய குறிப்பாக சிவசேனாவுடைய குற்றச்சாட்டு. மூத்த வழக்கறிஞர் துஷார் மேக்தா வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்காடும் போது அவர் சொல்கிறாரு, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி பிந்தைய கூட்டணி இரு ஆட்சி அமைகள் இருக்குது. முந்தைய கூட்டணி வந்து சித்தாந்த ரீதியாக ஒரு கூட்டணியாக இருந்தது, ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வெறும் ஒரு எண்ணிக்கை சார்ந்ததாக மட்டுமே இருந்தது. இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்னு சொல்லும் பொழுது உச்சநீதிமன்றம் ஆளுநர் வந்து அரசியல் அரங்கருக்குள்ளே நுழையக்கூடாது, ஏரியாக்குள்ளே அந்த பொலிட்டிக்கல் ஏரியாக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான வாதத்தை சொன்னாங்க. அதுவும் பேசு பொருளாச்சு. ஆனால் அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. இப்போ உத்தவ் தாக்கரேக்கு ஒரு நியாயம்னா சிண்டேக்கு அதே நியாயம் இருக்கும் இல்லையா? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அவசரப்பட்டு தேர்தல் ஆணையம் ஏன் இந்த முடிவை எடுத்தது? இதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக 2000 கோடின்றது ஒதுக்கி தள்ள முடியாது. ஆனால் அந்த 2000 கோடின்றது பொட்டியாக கொண்டு போய் ஈசி கிட்ட கொடுத்தான்னு சொல்லலை அவர். இந்த 40 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினதோட அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறார். ஏன்னா எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இன்றைக்கி ஷிண்டே கிட்ட தான் இருக்காங்க. ஆனால் கட்சி வந்து கிட்டத்தட்ட வந்து ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் 17 லட்சம் பேர் கழுத்து போட்டு கொடுத்தாங்க உத்தவ் தாக்கரேக்கு. ஷிண்டேக்கு வந்து வெறும் 2 லட்சம் பேர் தான் கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் கவனத்திலேயே கொள்ளலை. உத்தவ் தாக்கரேவும் தவறு செஞ்சிருக்காரு. உத்தவ் தாக்கரேவும் வந்து கூட்டணி தர்மத்தை மீறியிருக்காரு. அது வந்து முடிவு செய்ய வேண்டியது கோர்ட்டு கிடையாது, கூட்டணி தர்மத்தை மீறினானா இல்லையான்னு. சி, ஒரு கட்சி ரெண்டா உடையும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கட்சி ரெண்டா உடையுதுன்னா இதுக்கு முன்னால் இந்தியாவில் பல முறை இது நடந்திருக்கு. உச்சநீதிமன்றத்தை வழக்கில் நிலுவையில் இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணாது தேர்தலில் சின்ன யாருக்கு பேர் யாருக்குன்னு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு, இன்னும் 4 நாளில் விசாரணைக்கு வரப்போகுது மூல வழக்கு. அதுக்குள்ளே என்ன அவசரம்? இதே மாதிரி ரெண்டு உதாரணம், 2017 அதிமுக பிரிஞ்சப்போ தினகரன் அணி எடப்பாடி அணின் அப்படின்னு பிரிஞ்சப்போ உங்களுக்கு வந்து முடக்கினாங்க, சின்னத்தை முடக்கினாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி வந்து ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சி வந்து ரெண்டா லோக் ஜனசக்தா பார்ட்டி ரெண்டா உடையும் போது, அதே மாதிரி வந்து சிராக் பாஸ்வானோட பையன் எதிரணிக்குமா சின்னத்தை கொடுக்காமலே முடக்கி வச்சாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, பை த ஸ்ட்ரென்த் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி, அதாவது எம்எல்ஏஎஸ் எம்பிஸ் அவர்கிட்ட இருக்காங்க, அதனால் அவருதுண்டு. வேற இவங்க என்ன சொல்கிறாங்க, லுக் பெரும்பாலான நிர்வாகிகள் தொண்டர்கள் எங்கே பட்டங்க இருக்காங்க, அதனால தான் வந்து கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் கையெழுத்து போட்ட கட்சி தொண்டர்கள் போட்ட பெட்டிஷனை கொடுக்குறாங்க. வேறு அவருக்கு 2 லட்சம் பேர் கூட போடல, 2 லட்சம் பேர் தான் போட்டிருக்காங்க ஷிண்டேக்கு. லெஜிஸ்லேட்டிவ் ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் வந்து கொடுக்கறதுன்றது வந்து ஏற்புடையது அல்லன்றதான் அவங்களோட பாயிண்ட். சி, ஒன்று நல்லா தெரியுது, காசை கொடுத்து பிஜேபி சிவசேனா உடச்சிச்சு, இது எல்லாருக்கும் தெரியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய கொலம்போஸோட அறிவு தேவையில்லை. 2000 கோடி கொடுத்து 40 எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி, 100% உண்மை. சிவசேனா தொண்டர்களும் பல பேர் வந்து உங்களுக்கு வந்து அது பிஜேபியோட போகிறத தான் விரும்புவாங்களே ஒழிய காங்கிரஸோட போகிறதவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அடிப்படையில் சிவசேனான்றது ஒரு இந்துத்துவ கட்சி. அது வந்து எலெக்ஷனில் 2019 எலெக்ஷனில் ரெண்டு பேரும் கூட்டணியில் நின்று 56 சீட்டு சிவசேனா, பிஜேபி 105 சீட்டு, மொத்தம் 290 சீட்டு, 156+5 160. அவங்க தான் ஆட்சி அமைச்சிருக்கணும். ஆனால் வந்து பிஜேபி சிவசேனா தான் ஆட்சி அமைச்சிருக்கணும். பட் யார் முதலமைச்சர்ன்ற சண்டேயில் ஆட்சி அமைக்க முடியாமல் போய் கடைசியில் காங்கிரஸும் என்சிபியும் சேர்ந்து, காங்கிரஸோட 54, என்சிபியோட 54, இதோட சேர்த்து சிவசேனாவோட 56 சேர்த்து இவங்க ஆட்சி அமைச்சாங்க. இதுவே உத்தவ் தாக்கரேவோட சந்தர்ப்பவாத அரசியல். ஏன்னா மக்களை வாட்டு போக்கு ஓட்டு போட்டது பிஜேபி சிவசேனாவுக்கு தான், சிவசேனா காங்கிரஸ் என்சிபிக்கு கிடையாது. அங்கேயே தப்பு பண்ணார் உத்தவ் தாக்கரே. அதுக்கு பிறகு 2 வருஷம் ஓடிச்சு, அதுக்கு பிறகு ஓட முடியல, அவன் உடைச்சான் கட்சியை பிஜேபி உடைச்சிது. மக்கள் வாக்களித்தது இந்த 2019 அசம்பிளி எலெக்ஷன்ஸில், பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு 6 மாதம் பொறுத்து வந்த அசம்பிளி எலெக்ஷனில் மக்கள் வாக்களித்தது பிஜேபி சிவசேனா கூட்டணிக்கு தான். அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து 161 இடம். இல்லை, உத்தவ் தாக்கரே எப்படி நியாயப்படுத்துகிறாருன்னா, அதிகாரத்தில் அடிமையாக இருக்கிறத விட மக்களுக்கு குரல் கொடுக்குற ஒரு போராளியே இருந்துட்டு போயிடலாம், அது மேலானதுன்னு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த வியாகியானத்தெல்லாம் பவரில் இல்லாதப்போ பேசுவாங்க, அல்லது சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணால் பேசுவாங்க, பவர் கையில் வந்துடுச்சுனாலும் பேசுவாங்க, எல்லா விதத்துலையும் பேசுவாங்க. பவர் இல்லாட்டி ஒரு மாதிரி புலம்புவாங்க, பவர் இருந்தால் ஒரு மாதிரி நியாயப்படுத்துவாங்க, வியாகியானம் கொடுப்பாங்க. கூட்டணியை மீறி, எப்படி கூட்டணி தர்மத்தை மீறி போனதுன்றது உத்தவ் தாக்கரே தான்.
இதில் எனக்கு மாற்றுக்கருத்து இடமே கிடையாது. ஏன்னா ஓட்டு போட்டது மக்கள் சிவசேனா பிஜேபிக்கு தான், அதுலேருந்து அவங்க வெளியில் வந்து இதை பண்ணுறாங்க, ஃபைன். அதுக்கு பிறகு பிஜேபி வந்து உடச்சி எடுத்துடுறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பிஜேபி காசு கொடுத்து தான் சிவசேனா எம்எல்ஏ விலைக்கு வாங்கினாங்கன்றது 100% உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் பால் தாக்கர் உத்தவ் தாக்கரே பாஜக கூட்டணியில் ஜெயிச்சுட்டு தனக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கலன்றதுக்காக பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியேறி காங்கிரஸ் என்சிபியோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சது அப்பட்டமான சந்தர்ப்பவாத அரசியல். ஆனால் இன்றைக்கி அந்த சிவசேனாலேருந்து ஷிண்டேவோட சிவசேனாக்கு உத்தவ் தாக்கரே கிட்டது 40 MLA போனது பாஜகவோட அப்பட்டமான பண அரசியல். இது ரெண்டையும் நம்ம பேசி தான் ஆகணும். கட்சி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பிஸ் மட்டும் இல்லைங்க, பெரும்பாலான தொண்டர்கள் வந்து பாஜக கூட்டணியை தான் சிவசேனாவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் விரும்புகிறார்கள். இது அடிப்படையில் ஒரு இந்துத்துவ கட்சி. அது காங்கிரஸோடும் என்சிபியோடும் அலைன்ஸ் வச்சதுன்றது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல். அது ரொம்ப நாள் ஓடாது. ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எதிரணியில் இருக்க 59 MLA விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கிற நரேந்திர மோடி 290 சீட் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அசம்பிளியில் தனிப்பெரும்பான்மையாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, நாட் தனிப்பெரும்பான்மை பட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக 105 சீட் பிஜேபி, கூட்டணியில் நின்ற சிவசேனா 56 சீட்னா மக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த மேண்டேட்டுக்கு எதிராக மக்கள் தீர்ப்புக்கு எதிராக காங்கிரஸோடையும் என்சிபியோடையும் கூட்டணி சேர்ந்து சிவசேனா பிஜேபி கூட்டணி எதிராக ஓட்டளிச்ச என்சிபி காங்கிரஸோடு சேர்ந்து 2 வருஷம் முதலமைச்சராக இருந்தது பச்சை அயோக்கியத்தனம் உத்தவ் தாக்கரே சொன்னது, அது பீப்புள்ஸ் மேண்டேட்டுக்கு எதிரானது. ஆனால் இன்றைக்கி பிஜேபி பண்ணுற அட்டூழியம் அதே சிவசேனாவாக காசை கொடுத்து உடச்சி வாங்கிறதுன்றது அதுவும் அட்டூழியம். இப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். சஞ்சய் ராவத் சொல்கிறது 100% உண்மை என்று தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பணம் பாதாளம் வரைக்கும் பாஞ்சிருக்கு. ஒரு எம்எல்ஏ அப்படி போக மாட்டான். அங்கே வந்து நம்ம ஊரில் ஒரு எம்எல்ஏக்கு 15-20 கோடி வேலைன்னா அங்கே வந்து 50 கோடி. ஏன்னா மகாராஷ்டிரா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட். இன்னொன்று, இப்போ ஏன் இதை பண்ணுறான்னா பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் வருது. அது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான எலெக்ஷன். அதோட பட்ஜெட்டே வந்து மைண்ட் பாக்லிங். 1000 கோடி அந்த பட்ஜெட்டு, வருட பட்ஜெட்டு. மும்பை கார்பரேஷன் பாம்பே மாநகராட்சிக்குமா, மும்பை மாநகராட்சி வரக்கூடிய எலெக்ஷனில் பிஜேபி எப்படியாவது சிவசேனாவை தோக்கடிக்கணும்னு பார்க்குது. ஏன்னா சிவசேனா இஸ் வெரி மோஸ்ட் பவர்ஃபுல். உத்தவ் தாக்கரே கூட அதை சொல்லியிருக்காரு, அதை குறி வச்சு தான் பண்ணுறாங்க. நான் புது சிம்பலை வச்சு பிரச்சாரத்துக்கு போவேன். விஷயம் என்னென்னா வந்து இப்போ பிஜேபி இதை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா பாம்பே முனிசிபல் கார்பரேஷனை சிவசேனா ஜெயிக்கக்கூடாது, அதை தடுக்கணும். ஏன்னா அது பல 1000 கோடி பட்ஜெட். எனக்கு தெரிஞ்சு ஆண்டு பட்ஜெட்டே வந்து 1000 கோடி, கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேலே என்னமோ அதோடய பட்ஜெட். என்னோடய நினைவுகள் சரியாக இருக்கும், ஆனால் அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அதனால் அதில் சிவசேனா கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அமித்ஷா பண்ண வேலை தான் இது. உத்தவ் தாக்கரே வந்து ஐடியாலஜிக்கலாகவும் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் தான் உண்மையான இந்துத்துவா, அவங்க வந்து இந்துத்துவா போர்வையில் வந்து இந்துக்கள் மத்தியில் கலவரத்தை தூண்டி இந்துக்கள் மத்தியில் சண்டையை மூட்டி விடுறது தான் பாஜகனுடைய கொள்கையாக இருக்குது. ஆனால் நாங்கள் தான் உண்மையான இந்துத்துவா, இந்துக்களுக்காக நிற்கிறோன்னு உத்தவ் தாக்கரே சொல்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து அவர் தோல்வி பயத்திலையும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதால் விரக்தியிலையும் பேசக்கூடிய பேச்சு. எப்படி வந்து நீ வந்து காங்கிரஸோடையும் என்சிபியோடையும் சேர்ந்துக்கிட்டு உண்மையான இந்துத்துவ பார்ட்டின்னு சொல்லுவ? உன் அளவுகோலேருந்து நான் சொல்கிறேன், உங்களுடைய அளவுகோலிலிருந்து நான் சொல்லுகிறேன். சி, சிவசேனா இஸ் பேசிக்கலியாக இந்துத்துவ பார்ட்டி, பிஜேபி இஸ் இந்துத்துவ பார்ட்டி. ஒரு இந்துத்துவ பார்ட்டி இந்துத்துவ பார்ட்டியோட தான் இருக்க முடியும். மண்ணின் மைந்தர்கள் கொள்கையை பேசி 1966 கட்சி ஆரம்பித்த பால் தாக்கரே 1980களின் மத்திய பகுதியில் புரிந்து கொண்டார், இனிமேல் மொழியை வைத்து தமிழ்நாட்டுக்காரன் வந்துட்டான், கேரளாக்காரன் வந்துட்டான், ஆந்திராக்காரன் வந்துட்டான், எஸ்பெஷலி சவுத் இண்டியன்ஸ்க்கு எதிராக, அப்புறம் கொஞ்சம் குஜராத்திஸ்க்கு எதிராக, இவங்களுக்கு எதிராக இனிமேல் அரசியல் பண்ண முடியாது, நமக்கு ரிலீஜியஸ் கார்டை கையில் எடுக்கணுன்ட்டு தான் அவர் எடுத்தார். இன்ஃபேக்ட் முத முதல்ல வந்து 90ஸில் வந்து சிவசேனா பிஜேபி அலைன்ஸ் வந்தப்போ முத முதல்ல முதலமைச்சராக பொறுப்பேற்றது சிவசேனா, பிஜேபி வந்து கூட்டணி தான். அப்போ வந்து 2002-03 மறைந்த பிரமோத் மகாஜன் பிஜேபி தலைவர், அவர் ஒரு பாயிண்ட்டு ராஜ்தீப் சர்தேசாய் நியூஸ் எக்ஸ் சிஎன்என் ஐபிஎன்ல இருக்கும்போது கொடுத்த பேட்டி, நாங்கள் இன்றைக்கி சிவசேனாவோட துணை கட்சியாக இருக்கிறோம், பார்ட்னராக நாங்கள் 2, சிவசேனா 1. ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பால் தாக்கரே காலத்துக்கு பிறகு நாங்கள் தான் 1 இருக்கோம், சிவசேனா எங்கள் கூட்டணியாக கூட்டாளியாக 2 இடத்துல இருக்கணும். பிரமோத் மகாஜன் அவர்கள் 2002-03 காலகட்டத்தில் சொன்னார், பால் தாக்கரே இறந்து போகிறதுக்கு 10 ஆண்டுகள் முன்னால் சொன்னார். இன்றைக்கி உண்மையாயிருச்சு. சி, நீங்கள் இதை இன்னும் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இந்தியா பூரா மக்களவைத் தேர்தல்களிலோ அல்லது சட்டமன்ற தேர்தல்களிலோ பிஜேபி யாருடனெல்லாம் கூட்டணி வைக்கிறதோ, பெரிய கட்சிகள்
பிராந்திய கட்சிகள், பெரிய கட்சிகள் யாருடனெல்லாம் கூட்டணி வைக்கிறதோ அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கும். அது வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அது பிஜேபி. கூட்டணியில் ஒரு கட்சியோடு இருக்குன்னா அந்த கூட்டணி கட்சி உஷாராக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த கூட்டணி கட்சியோட பிரதான எதிரி காங்கிரஸோ அல்லது அந்தந்த ஊரில் இருக்க பிராந்திய எதிரிகளோ, இப்போ திமுகனா அண்ணா திமுக, டிஆர்எஸ்னா பிஜேபி, அந்த மாதிரி அந்த எந்தெந்த இடத்துல யார் வலுவான எதிர்கட்சியோ அவங்க கவுக்க மாட்டாங்க. மாறாக பிஜேபியோட கூட்டணியில் இருக்க கட்சிகளை பிஜேபி தான் கெடுக்கும், அழிக்கும், ஸ்வாலோ பண்ணும், விழுங்கும். இதுக்கு எண்ணற்ற உதாரணங்களை சொல்ல முடியும். அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து சிவசேனா. அப்போ சொன்னாருங்க 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரமோத் மாஜன், நாங்கள் இன்றைக்கி வந்து சிவசேனாக்கு கீழே இருக்கலாம் கூட்டணியில், ஆனால் பால் தாக்கரே காலத்துக்கு பிறகு நாங்கள் தான் மெயின் பிளேயராக இருப்போம், சிவசேனா எங்களை அண்டி பிழைக்கும்னார். இன்றைக்கி அதான் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி உத்தவ் தாக்கரேனுடைய பையன் ஆதித்ய தாக்கரே வந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசுகிறாரு. அப்போ இது ஒரு அஜெண்டா உருவாக்குது இல்லையா? 2024 தேர்தலுக்கான ஒரு அஜெண்டா இருக்குது. சி, சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் முன்னணி தலைவர்களும் பல எதிர்கட்சிகளுடன் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் என்று தான் நான் அறிகிறேன். நிதிஷ்குமார் கூட வந்து சனிக்கிழமை பேசும்போது நமக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒரு கூட்டணி வச்சா தான் பிஜேபி 100 சீட்டுகளை நம்ம தள்ள முடியும், காங்கிரஸ் செயல்பட வேண்டிய நேரம்னு சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், பாஜக கூட்டணியோடு ஏதாவது ஒரு கட்சியோடு போகிறது என்றால் குறைஞ்சபட்சம் 2 எலெக்ஷன், அதுக்கு பிறகு அந்த கட்சியை பிஜேபி முழுங்கிடும். அதுதான் பால் தாக்கரைக்கு நடந்திருக்கு. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனா அது. அவர் வந்து மகாராஷ்டிராவோட சிங்கம், பிஜேபிக்கு ஒன்றுமே இல்லாத இருந்தப்ப சீட்டு கொடுத்து எம்எல்ஏ வாக்கி மந்திரி ஆக்கினவர். இன்றைக்கி அவருக்கு துரோகம் பண்ணுறான் பிஜேபி. இந்துத்துவ அமைப்புகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சக்திகளை மோடி அமித்ஷாவும் பகைத்து கொண்டிருக்கிறார்கள், நன்றாக பகைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்துத்துவ அமைப்புகளுக்குள்ளேயே மோடியை கொஞ்சம் விசாலமாக விமர்சிக்கக்கூடியவர்களை உடனே அவங்களை எதிரியாக்கி முத்திரை குத்திடுறாரு. எவனும் எனக்கு எதிராக பேசக்கூடாது, எழுதக்கூடாது. இதோ நேற்று போடுறேன், ஜம்மு காஷ்மீரில் அரசு ஊழியர்கள் வந்து அரசாங்கத்தோட கொள்கைகள் திட்டங்களுக்கு எதிராக ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ ஏதோ போட்டாங்கன்னா அவங்க வேலை போய்டும். என்ன அயோக்கியத்தை நாங்கள் புல்டோசரை கொண்டு போய் இடிக்கிறான் ஜம்மு காஷ்மீரில். அப்பாவி இந்துக்கள், அப்பாவி முஸ்லீம்கள், முஸ்லீம்கள் மட்டும் இல்லை இந்துக்களும் வீடு எழுந்து நிற்கிறான். என்க்ரோச்மெண்ட் அகற்றுன்ற பேரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுறாங்களாம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக் விடுவானுங்க, புல்டோசரை வச்சு இடிக்கிறானுங்க. என்ன இதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நியாயப்படுத்த முடியும்? எங்கே போகுது இல்லையா? இல்லை, இதில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை தான் முரணாக பார்க்கப்படுது. இங்கே அதிமுக அந்த பாயிண்ட் நம்ம எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அந்த புல்டோசர் பாயிண்ட் ஏன் வருதுன்னா இதோட சம்மந்தப்பட்டதாக நீங்கள் கருதக்கூடாது, படாது தான். கருத்துரிமையை பிஜேபி அரசு எந்த அளவுக்கு பறிச்சிருக்குன்னா, ஜம்மு காஷ்மீரில் 4-3.5 வருஷமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடக்குது. அரசு ஊழியர்கள் ஜம்மு காஷ்மீரில் அரசாங்கத்தோட கொள்கைகளுக்கு எதிராக ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ போட்டாங்கன்னா அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு தாக்கீது கொடுக்குறோம். ஆனால் அங்கே மக்கள் சொல்லனா துயரங்களுக்கு ஆளாயிருக்காங்க. 4 வருஷமாக 3 வருஷமாக எலெக்ஷன் இல்லைங்க, டெல்லியிலேருந்து போய் ஆள்றான். இந்தியாவுக்குள்ளே தானே நீங்கள் சால்ஜாப் சொல்ல முடியாது. ஒரு நல்லா இருந்த மாநிலத்தை உடைச்ச, ரெண்டாக உடைச்ச, 370 நீக்கினது கூட அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் மாநிலத்தையே உடச்சி யூனியன் டெரிட்டரி ஆக்கின அதை ஒத்துக்கல, சுய மரியாதைக்கான இழுக்கு. அங்கே என்ன நடக்குது இன்றைக்கி? புல்டோசரை கொண்டு போய் வந்து ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறான். அதை எதிர்த்து சக மனிதனோட வீடு இடிக்கப்படும் போது கண்ணீர் சேர்ந்தது மனித இயல்பு, மனிதாபிமானம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய காரியம். அதை கண்டனம் பண்ணி ட்விட்டரில் மெசேஜ் போட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஊழியர்களாக தான் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் அரசு நடவடிக்கைகள் கொள்கைகளுக்கு எதிராக பேசினா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், டிஸ்மிஸ் வரைக்கும் போகலான்னு சொல்கிறான். என்ன அயோக்கியத்தனமான ஒரு நிர்வாகத்தின் கீழ் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இன்றைக்கி நாடு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே இந்த இது வந்து நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து சிவசேனா இஷ்யூன்றது அரசியல் ரீதியாக சிவசேனா தவறுகளை பண்ணியது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மக்கள் வந்து பிஜேபி சிவசேனா கூட்டணிக்குத்தான் வாக்களித்தார்கள் என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த சிவசேனாவை உடச்சி 40 MLA ஆளுக்கு 50 கோடின்னு கொடுத்து வாங்கினீங்களே, இந்த அயோக்கியத்தனத்தை எங்கே போய் பேச? கருத்துரிமைக்கும் பேச்சுரிமைக்குமான ஆபத்து மிகப்பெரிய அளவில் நெருங்கி வந்துட்டு இருக்கும்போது கருத்துரிமைக்கு எதிரானதுன்னு இவர் உத்தவ் தாக்கரே சொல்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் சொல்கிறார். நீங்கள் அப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்றைக்கி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா அமைப்புகளும் இன்று மோடி காலடியில் விழுந்து கிடக்கின்றன. எலெக்ஷன் கமிஷன் இஸ் பிகம் கம்ப்ளீட் ஸ்டூஜ் ஆஃப் த பிஜேபி. பிஜேபியோட தொங்கு சதை
கை கூலி தான் எலெக்ஷன் கமிஷன். சுப்ரீம் கோர்ட்டில் நாலு நாள் ஹியரிங் வரும்போது அதுக்குள்ளே என்ன உனக்கு அவசரம்? ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, பெரும்பான்மை பக்கம்தான் வந்து தேர்தல் ஆணையம் நிற்கும் அப்படின்னா இங்கே அதிமுக இபிஎஸ் பக்கமெல்லாம் நின்றுருக்கணும் தேர்தல் ஆணையம். இதான் நல்ல கேள்வி. நாளைக்கு எங்கேயும் எதிரொலிக்கும் அது. சரி, இப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது உனக்கு என்னடா அவசரம்? கேஸ் வரப்போகுது நாலு நாளில், அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? இந்த லோக்கல் பாடி இதில் இந்த பாம்பே முனிசிபல் கார்பரேஷனும் பிடிக்கணுன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பட்ஜெட் அது, அவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, அதை கைப்பற்றுவதற்கான வேலை இது. ஸோ 2000 கோடி கொடுத்து இவங்க வாங்கினாங்கன்னு சஞ்சய் ராவத்தோட அந்த குற்றச்சாட்டு ரொம்ப நியாயமான குற்றச்சாட்டு. தன்னோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பாஜக அழிக்கும் விழுங்கும் என்பதற்கு சிவசேனா லேட்டஸ்ட் தான். எந்தெந்த மாநிலத்தில் அந்தந்த எந்தெந்த கட்சிகளை கூட்டணியில் போய் சேர்றாங்களோ, ஒன்று அவங்கள நான் தன்னோட சேர்த்துக்கிட்டுப்பாங்க, இல்லைனா அவங்கள அழிச்சிடுவாங்க. அது பிஜேபியோட மோசமான ஒரு, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, மகாபாரதத்தில் சொல்லுவாங்க திருதராஷ்டிர ஆலிங்கனம், ஆலிங்கனம்னா கட்டி பிடிக்கிறது. திருதராஷ்டிரன் கண்ணு கிடையாது அவனுக்கு. அவன் ஒருத்தனை அங்கே போர் முடிஞ்சிடுது, மகாபாரத போர் முடிஞ்சோடனே பஞ்சபாண்டவர்கள் எல்லோரும் போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்பப்போ பீமம் போய் ஆசீர்வாதம் வாங்கும்போது அவனை கட்டி பிடிக்கிறார். யார்? துருதராஷ்டிரன். கட்டி பிடிக்கும்போது அவனுக்கு ஞாபகம் வருது, அவன் தான் தான் பையன் துரியோதனை கொலை பண்ணான். அந்த பிடியை வந்து ரொம்ப இறுக்கமாக அந்த வெறியில் கட்டி பிடிக்கிறாரு. கட்சியில் இது வந்து கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாருன்னா, இவன் பண்ண போகிறான்னு தெரிஞ்சு முதல்ல பீமன் போகும்போது நீ போவாதுன்னு பீமன் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு சிலையை அனுப்புகிறார். அது நடந்து போகுது கதை. அந்த இரும்பு சிலையை கட்டி பிடிக்கும்போது திடீர்னு ஞாபகம் வருது, பஞ்சபாண்டவர்கள் 5 பேரையும் கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணுறாரு திருதராஷ்டிரன், தம்பி பிள்ளைங்கன்னு, தம்பி பிள்ளைங்களோ அண்ணன் பிள்ளைங்களோ. திடீர்னு வந்து பீமனை மட்டும் கட்டி பிடிக்கும்போது பிள்ளை தாம் புள்ள துரியோதனை கொண்டான்னு தெரிஞ்சப்ப என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிடி இருக்குது, ரொம்ப இருக்கணுன்னு பல பல பலன்னு அது வந்து உழுது, அவ்வளோ தூரம் இருக்கி அந்த சிலையை உடஞ்சிடுது. அதன் பிறகு துரியோதனா கண்ணீர் விட்டு, திருதராஷ்டிரன் கண்ணீர் விட்டு அழுகுறாரு. ஐயோ நான் பண்ணிட்டேன். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், நீ இதை பண்ணுவேன் எனக்கு தெரியும், நான் அனுப்பினது சிலை, இப்போ இப்போ உன்னோட குரோதம் கோபம் பழிவாங்க உணர்ச்சியெல்லாம் போயிடுச்சு, இப்போ நான் உண்மையான பீமனை அனுப்புகிறேன், இப்போ நீ ஆசீர்வாதம் பண்ண. அப்போ பீமனை கட்டி பிடிச்சி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார். இது எதுக்கு சொல்லுவோம்? இது ஒரு கதை. திருதராஷ்டிர ஆலிங்கனன்றது என்னென்னா, ஒருத்தரை கட்டி பிடிக்கிறாங்கன்னு என்னது, அன்பு செலுத்துறது. ஆனால் அன்பு செலுத்துகிற அந்த திருதராஷ்டிர ஆலிங்கனன்றது என்னென்னா, கட்டி பிடிக்கும்போது அன்பு செலுத்தும் போது அதை அழிக்கிறது. புரியுதானே சொல்கிறது உங்களுக்கு? புரியுது. அந்த மாதிரி பிஜேபி ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணியில் போகுது, அதுவும் ஒரு பெரிய கட்சி பிராந்திய கட்சியோட கூட்டணியில் போகுதுன்னா அதுக்கு பேர் திருதராஷ்டிர ஆலிங்கனம். அப்படி தான் சிவசேனா அழிஞ்சுது. நாளை அதிமுகவுக்கும் அந்த நிலைமை வந்துவிடக்கூடாது என்பது தான் நம்மை போன்றவர்களின் எதிர்பார்ப்பு, ஆர்வம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்தை மிக்க நன்றி. நன்றி.